கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் கல்வியாண்டு முதல் மூன்று ஆண்டுகளில் நிலுவையில் உள்ள கல்விக் கடன்களின் தொகை அறுபத்தேழு ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தைந்து கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்திலிருந்து எழுபத்தைந்தாயிரத்து நானூற்றி ஐம்பது கோடியே அறுபத்தெட்டு லட்சமாக அதிகரித்துள்ளதாக கூறினாா் இதில் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட கணக்குகள் நிலையானவை என்று அவர் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டமில்லை என்றும் கூறினார் கல்விக் கடன்களை திரும்ப வசூலிக்க பலவந்த நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வங்கிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்